வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி இறால் வறுவல். சீ ஃபுட் லவ்வர்ஸுக்கு இந்த ப்ரான் ரோஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஸ்பெஷல். வாங்க, இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 400 கிராம் அளவுக்கான ப்ரான்ஸை கழுவி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா இதை ஊற விட போகிறோம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ப்ரான்ஸை இந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப க்ரௌடடாக இல்லாமல் இடைவெளி விட்டு விட்டு ப்ரான்ஸை சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேம் பார்த்தீங்க அப்படின்னா லோ டு மீடியம்லேயே செட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி சீக்கிரமாக தீய ஆரம்பிச்சிடும். ஒரு சைடு 3-4 நிமிஷம் குக் ஆனதும் திருப்பி போட்டு அடுத்த சைடும் அதே மாதிரி ஒரு 3-4 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் நல்லா குக் ஆகி ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இதை தனியாக ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ப்ரான்ஸை ஒரு ஸ்டார்டர் மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இப்படியே சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு ரோஸ்ட் மாதிரி பண்ண போகிறதுனால இன்னும் கொஞ்சம் மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாம் ஆட் பண்ணி பண்ண போகிறோம். நம்ம யூஸ் பண்ண எண்ணெயில் இருக்கிற கசடை இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், இல்லாட்டி அதோடு சேர்ந்து குக் பண்ணும்போது கசப்பிடிக்கும். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கான பூண்டை சேர்த்து முதல்ல இந்த மாதிரி வணக்கிக்கலாம். இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கினதுக்கு அப்புறமே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கி சாஃப்டாகி வரணும். வந்ததுக்கப்புறமே அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கான இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே 1 தக்காளியை கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து எல்லாமே நல்லா சாஃப்டாகி மிக்ஸ் ஆகி வர்ற அளவுக்கு வணக்கி எடுத்துக்கலாம். அடுத்து தேவையான மசாலா எல்லாத்தையும் சேர்த்திடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். மசாலா கருகாமல் பார்த்துக்கோங்க, அதனால் நீங்கள் எப்பவுமே லோ டு மீடியம்லேயே செட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ப்ரான்ஸை இதில் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா கலந்து வந்ததுக்கு அப்புறமே இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் 3-4 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம சேர்த்துன தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வந்துருச்சு. இன்னும் 1 நிமிஷத்துக்கு குக் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூளை சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். சுவையான நம்ம இறால் வறுவல் ரொம்பவே அட்டகாசமாக ரெடியாக இருக்குது. நம்ம இன்றைக்கி இந்த இறால் வறுவலை ஒரு ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணியோட அளவை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு இதை நீங்கள் கிரேவி மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த ப்ரான் ரோஸ்ட் ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கள் சேனல் ரெசிபீஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஜீனாஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.